கொழும்பு பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஜேவிபியின் தலைமையகத்தில் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் நடைபெற்றது இதில் கலந்துகொண்டு உரையாற்றிய அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் காந்தினை புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பௌத்த பீடங்களின் தலைமைத்துவங்களுக்கு இடையிலும் வடக்கு மற்றும் தெற்கு அரசியல் கட்சிகளுக்கு இடையிலும் காணப்படுகின்ற கருத்து முரண்பாடுகள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் வினவினர் யோஜனாவக பிரிக்கப்படாத ஒற்றையாட்சிக்குள் தீர்விற்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் அல்ல ஆனால் நாட்டை பிரிக்கின்ற எந்தவொரு யோசனையும் புதிய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டால் அதற்கு முழு எதிர்ப்பையும் வெளியிடுவோம் ஆனால் வாக்குகள் பெற முடியாத நேர்மையற்ற அரசியல்வாதிகள் சிலர் இனவாதத்தை கிளப்பிவிட்டு அரசியலமைப்பை குழப்ப முயற்சிக்கின்றனர் இனவாதிகளுக்கு இனவாதத்தை போன்ற அரசியலமைப்பை உருவாக்க முடியாது எனவே இனவாத பார்வையில் அரசியலமைப்பை உருவாக்க இடமளிக்க வேண்டாம் என மத தலைவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பழைய அரசியலமைப்புகள் ஆட்சியை தக்கவைக்கவும் இனவாத சிந்தனையிலும் உருவாக்கப்பட்டன அதன் பிரதிபலனாகவே யுத்தம் ஏற்பட்டது ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னுமொரு பிரச்சனையை கொண்டு வருகிறது வாழ்க்கை செலவு பிரச்சனையை மறைப்பதற்கு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரலாம் அதேபோல அரசியலமைப்பை உருவாக்குவதை தவிர்க்கவும் இனவாதத்தை ஏற்படுத்தலாம் இறுதியில் இனவாதத்தை மறைப்பதற்கு ஐக்கியத்தை கொண்டுவர இந்த அரசாங்கத்தினால் முடியாது